Welcome to Torque Reviews. Hi friends, in the video la Scorpio N oda drive review da nama paaka porom. Yes, innaiki July 5th innaiki da test drive start pandranga Scorpio N ku. Innaiki first day ve na Scorpio N drive panni adudeya enoda impressions ungalku share pananongradhukaga first day na showroom poiten. இந்த ஸ்கார்பியோ என்ன நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறது துறைப்பாக்கம் மகேந்திரா ஷோரூம். அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஸ்கார்பியோ என்னுடைய டீட்டெயில்டு ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வாக் அரவுண்ட் ரிவ்யூ போன வீடியோஸில் நான் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த ஸ்கார்பியோ என்னோட டிரைவ் ரிவ்யூவுக்கு போயிடலாமா? மேலே நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி ஸ்கார்பியோ டிரைவ் ரிவ்யூ தான் இது. நான் தான் அந்த ஸ்கார்பியோ டிரைவ் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி நான் ட்ரைவ் பண்ண கார் வந்து ஸ்கார்பியோ என் பெட்ரோல் வெர்ஷன். பெட்ரோல் வெர்ஷனில் Z8L லக்ஸரி டாப் எண்ட் வேரியண்ட், மேனுவல் வேரியண்ட் தான் நான் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணேன். இதோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் டர்போ பெட்ரோல், அதுக்கப்புறம் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி வந்து 200 பிஹெச்பி, டார்க் வந்து 370 ஃபார் மேனுவல், 370 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. இப்போது என்னோடய இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இந்த கார் பற்றி ஒரு எக்ஸலண்ட்டான கார் ஃப்ரெண்ட்ஸ். இது இதோடைய பெட்ரோல் இன்ஜின் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக, அவ்வளோ ஸ்மூத்தாக, ரோட்டில் நம்ம போகிறதே தெரியாமல் அந்த அளவுக்கு ஒரு நாய்ஸே இல்லாமல் ரொம்ப ஒரு ரிஃபைன்ட் அண்ட் ஸ்மூத் இன்ஜின், பர்ஃபெக்ட் இன்ஜின். இது டர்போ லேக் ஆப்வியஸாக இருக்குது. டர்போ கார்ஸில் பொதுவாக அந்த டர்போ இன்ஜின்ஸில் ஒரு லேக் இருக்கும், அந்த டர்போ லேக் ஆப்வியஸாக தெரியுது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு எவிடெண்ட்டாக இல்லை. அதே சமயத்தில் நம்ம கியர் ஷிஃப்டிங்கில் நம்ம ஸ்பீடு கொஞ்சம் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு நாய்ஸ் வருது. அந்த நாய்ஸு கேபினுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது, பட் ஆனால் லைட்டாக ஒரு நாய்ஸ் வருது. பட் ஆனால் ஒன்ஸ் அந்த ஸ்பீட் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த நாய்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுது. இப்போது ரோட்ஸில் போகும்போது இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் உள்ள ஒரு கார், பாடி ஆன் ஃப்ரேமில் உள்ள ஒரு கார், லேடர் ஆன் ஃப்ரேம் சேசஸில் பில்டான ஒரு கார். ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி ஆன் ஃப்ரேமில் உள்ள கார்ஸ் வந்து எப்போவுமே அதில் நம்ம உட்காந்து போகும்போது ஹைவேஸில் வந்து, ஹைவேஸ்லேயோ சிட்டிஸ்லேயோ, குறிப்பாக ஹைவேஸில் நம்ம போகும்போது கார் வந்து ரோட்டில் வந்து ஒரு பிளான்டாக நம்மளுக்கு தெரியாது. ஒரு கிரிப் நம்மளுக்கு இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு பிளான்டட் ஃபீலிங் நம்மளுக்கு வராது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கேபினுக்குள்ளே வந்து ஒரு குட் ரோட்ஸில், நல்ல ரோட்ஸில் போனாலுமே அந்த ஜர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து அந்த பவுன்ஸு, அதெல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாடி ரோல் எவிடென்ட்டாக தெரியும். பட் இந்த ஸ்கார்பியோ என்ன இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது, இது பாடி ஆன் ஃப்ரேம் அப்புறம் அந்த லேடர் சேசஸாக இருந்தாலும் கூட அந்த பாடி ரோல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி வெல் கண்டைன்ட். அதுக்கப்புறம் வந்து குட் ரோட்ஸில் அந்த ஜர்க்கு, அதுக்கப்புறம் அந்த பவுன்ஸு எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு ஒரு ஃபார்வேர்ட் வீல் டிரைவ் உள்ள ஒரு மோனோகாக் லேடரில் பில்ட் பண்ண காரோடைய ஒரு ஃபீல் தான் நமக்கு இது கொடுக்குது. கேபினுக்குள்ளே எந்த ஒரு ஜர்க்கு, ஒரு பவுன்ஸு அது எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் உட்காந்து போக முடியும். அதே மாதிரி இந்த சீட்டிங் ஸ்டாண்ட்ஸை நான் சொல்லியே ஆகணும். இந்த டிரைவர் சீட்டிங் பொசிஷன் எல்லாம் அவங்க அட்வர்டைஸ் பண்ணதை வச்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹை கமாண்டிங் சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிரைவர் சீட்டில் நம்ம ஏறி உட்காந்து போகும்போது நம்ம வந்து நம்ம தான் ஒரு கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். நம்ம ஒட்டுமொத்த ரோடையும் நம்மளுக்கு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிற மாதிரியும் நமக்கு தெரியும். ஒரு 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 சேரியட்டில் உட்காந்து போகிற ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. இந்த காரில் உட்காந்து போகும்போது நல்லா அந்த சீட்டிங்ஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஹைட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஓவரால் விசிபிலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக நம்ம உட்காந்து ஓட்டும் பொழுது அந்த போனட் வந்து அந்த போனட்டோட எட்ஜ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த போனட்டோட எட்ஜ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் போது நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது ஃப்ரண்ட்டில் உள்ள வெஹிக்கிள்ஸை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் வெஹிக்கிள்ஸை பக்கத்தில் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த போனட் வச்சு டிசைட் பண்ணி நம்ம ஒரு ஃபேர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அந்த கொல்யூஷன்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹையஸ்ட்டு கமாண்டிங் சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரோட்டில் ரொம்ப பிளான்டாக இருக்குது. இப்போ இவங்க மஹேந்திராவுடைய பொலீரோ, நியோ பொலீரோ, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இயர்வீல் டிரைவர்,
பாடி ஆன் ஃப்ரெஞ்சைசஸில் வரக்கூடிய ஒரு கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அதில் பாடி ரோல் ரொம்ப இருக்கும், ரோட்டில் பிளான்டாக தெரியாது, ரொம்ப குதிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக ரியர் பேசஞ்சர்ஸுக்கு, தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் கொடுக்கும் அது. பட் இது அதே பிளாட், அதே பாடி ஆன் ஃப்ரேம் சேசஸில் பில்ட் பண்ண காராக இருந்தாலும் கூட அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை. ஃப்ரண்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் கூட, அதுவும் தேர்ட் ரோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் சீட்ஸுங்கிறதுனால மூணு ரோலையுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். இப்போ நான் ஒரு யூ டர்ன் எடுக்கிறேன், ஏன்னா ஆர்டிஓ பெர்மிஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஏன்னா இன்றைக்கி தான் டெஸ்ட் ட்ரைவ் வந்ததுனால ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சது. பட் ஐ என்ஜாய்ட் த டெஸ்ட் ட்ரைவ். இப்போ நான் இந்த போயிட்டுருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சில் வந்து ரோட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால ஒரு அழுத்தி அழுத்தி பார்த்தேன். பவர் டெலிவரி, பவர் அவுட்புட்லாம் அட்டகாசமாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த செகண்ட் டு தேர்ட் கியர்லேயே நம்ம ஒரு ரெவ் கொடுக்கும்போது அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பர்பாக இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் நம்ம ரெவ் பண்ணும்போது லைட்டாக நம்ம ரெவ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிக்கப் கிடைக்குது, நல்ல ஒரு பவர்ஃபுல் பிக்கப் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1500-2000 ஆர்பிஎம்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி பறக்குது, அப்படியே காற்றுல அப்படியே மிதக்கிற மாதிரி போகுது. அது இது பெட்ரோல் கார் அப்படிங்கிறதுனால அந்த ரிஃபைன்மெண்ட் லெவலும் டாப் நாச்சாக இருக்குது, ஸ்மூத்தும் ரொம்ப இன்ஜினும் ஸ்மூத்தாக இருக்குது. ரோட்டில் போகிற மாதிரியும் நம்மளுக்கு தெரியல, பறக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ணா ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர், சிக்ஸ்த் கியர் வரைக்கும் நம்ம ரெவ் பண்ணி நம்ம ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டும் பொழுது அந்த டர்போ கிக்கின் ஆகி அந்த டர்போ ஓப்பன் ஆகும்போது அந்த ஃபீலே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு என்ஜாயபிள் ஃபீல். அது இது நார்மல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸில் நம்மளுக்கு கிடைக்காது. இது டர்போ இன்ஜின், குறிப்பாக டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால அந்த டர்போ கிக்கின் ஆகி டர்போ ஓப்பன் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பிக்கப், அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டார்க்கி இன்ஜின், இது 370 நியூட்டன் மீட்டர் டார்க்குங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜின், டார்க்கியஸ்ட் இன்ஜின். இது டார்க்கியஸ்ட் இன்ஜின் சொல்கிறத விட ஒரு டார்க்கி இன்ஜின், இதோட டார்க்கி இன்ஜின்லாம் இருக்குது. XUV700லாம் இதோட டார்க்கி இன்ஜின் தான். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில், இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய காசில் இது ஒன் ஆஃப் த டார்க்கியஸ்ட் இன்ஜின்ஸ் இது. அதனால் மொத்தத்தில் என்னுடைய டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். உங்களுக்கு இந்த காரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டீலர்ஷிப்பில் போய் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. டெஸ்ட் ட்ரைவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட போங்க, நல்ல ஒரு 5-6 பீப்புளோடு போய் நீங்கள் அந்த ஃபுல்லி லோடடில் கார் எப்படி நீங்கள் இழுக்குது என்ன எதிர்பாருங்க. பட் இன்ஜினில் வந்து நம்ம அண்டர் பவர்டு அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபுல் லோடில் போனாலும் சரி இன்ஜின் பவரு, பவர் டெலிவரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், கார் நல்லா இழுத்துட்டு போகும். அது அண்டர் பவர்டாக தெரியுமோ அப்படின்ற டவுட்டே வேணாம். நான் அந்த மகேந்திரா பர்சன்ஸ்கிட்ட கேட்டேன், இது பெட்ரோல் இன்ஜினு, டீசலு இதே மாதிரி பவர் டெலிவரி, பவர் அவுட்புட் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க கண்டிப்பாக டீசல் காரும் இதே மாதிரி ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லேருந்து எல்லாமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டீசல் இன்ஜின்ஸில். அதேமாதிரி என்விஹெச் லெவல்ஸும் வந்து ரொம்ப நல்ல வெல் கண்டெயின்டு, பெருசாக அவுட் சைட் நாய்ஸ் எதுவும் கேபினுக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலும் இந்த பவர் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நிச்சயமாக ஃபுல்லி லோடட் வித் ஏசியில் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலும் நல்ல போகலாம். நல்ல பவர் அவுட்புட் கொடுக்குது, நல்ல பவர் டெலிவரி, நல்ல டார்க்கும் ஒரு 1500-2000 அப்புறம் ஆர்பிஎம், 2500 ஆர்பிஎம்மில் அந்த 370 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு புல் கிடைக்குது நம்மளுக்கு. உண்மையாக சொல்ல போனால் நான் XUV700 டெஸ்ட் ட்ரைவை விட இந்த ஸ்கார்பியோ டெஸ்ட் ட்ரைவ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சேம் இன்ஜின் தான், அதுவும் 700, இதுவும் சேம் இன்ஜின் தான். பட் இந்த கார் வந்து நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது. அந்த டர்போ ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப ரெஸ்பான்சிவ் இன்ஜின். அதேமாதிரி ஸ்டேரிங் நான் சொல்லி ஆகணும், பட்டர் ஸ்மூத் ஸ்டேரிங், அவ்வளோ லைட்டாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஒரு விரல் உங்களுடைய அந்த ஸ்மால் ஃபிங்கரை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஸ்டேரிங்கும். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அதுக்கப்புறம் வந்து ஹார்ன் சவுண்ட்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அதுவும் ஆல் வீல் ட்ரைவ், ஃபோர் வீல் ட்ரைவ்ஸுக்குலாம் உங்களுக்கு ட்ரைவ் மோட்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஹைவேஸில் நீங்கள் போகும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டிகிட்டு போகலாம், உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல், உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இந்த கார் கொடுக்கும். அதனால் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவாக இருந்து இந்த கார் நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். நான் ட்ரை பண்ணது வந்து பெட்ரோல் இன்ஜினை, டீசல் இன்ஜின் நான் ட்ரை பண்ணால் நான் நிச்சயமாக அதையும் நான் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். பட் பெட்ரோல் இன்ஜின் வாஸ் பட்டர் ஸ்மூத், ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் இப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ரேம்ப் மாதிரி வந்தது, அந்த
அந்த ரேம்ப்லேயே நான் ஏறி பார்த்தேன். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஏறுது. அதனால் இது ரொம்ப சூப்பர்ப் கார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் அவசியம் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து இந்த காரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதான் நான் சொன்னேன், இந்த ரேம்ப். இந்த ரேம்பில் ஏறும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஏறுது, எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஈஸியாக ஏறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.